வணக்கம். ஃபிலிம் பிக் ஸ்டுடியோலிருந்து நான் உங்கள் உதயா. இன்னைக்கு டே வந்து 27. இதில் கவசம் பேர் முடிக்கின்ற முடியை பார். நம்ம யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே ப்ரோ இந்த வீடியோ போட்டால் சூப்பராக இருக்கும், ப்ரோ ஜி இந்த வீடியோ போடுங்க ஜி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பதிவுகள் வந்து எங்களுக்கு நீங்கள் அனுப்புகிறீங்க. ஆனால் அதில் எல்லாமே நம்ம போடுறது கிடையாது. நம்ம வந்து அதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து செலக்ட் பண்ணி மட்டும்தான் பதிவுகள் நிறைய வந்து போட்டுட்ருக்கோம். அதெல்லாம் நீங்கள் கடுப்பாகி பதிவுகளை வந்து அனுப்பாமல் இருக்கக்கூடாது. அதையும் மீறி நீங்கள் அனுப்பாமல் இருந்தீங்கன்னா இந்த பல துறைகளில் பணியாற்றின மக்கள் வந்து நிறைய நிதி உதவிகள் செஞ்சுட்டு வராங்க. நம்ம நிறைய பதிவுகளை பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா. அந்த வகையில் இன்னைக்கு தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கூடலூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் வடக்கே சேர்ந்த காவல் நிலையத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரி திரு மணிமன்னன் அவர்கள் வந்து 41,600 ரூபாய் தன்னுடைய ஒரு மாத சம்பளம், தன்னுடைய ஒரு மாத ஊதியத்தை அப்படியே எடுத்து நிதியுதவி செஞ்சுருக்காரு. அந்த 41,000ன்றது வந்து கண்டிப்பாக ரொம்ப பெரிய விஷயம். கிரேட், கண்டிப்பாக அவரை பாராட்டலாம். மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு கர்ப்பிணி பெண் கூலி தொழிலாளியாக கோவையில் வந்து பணிபுரிஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த லாக்டவுன் அப்படின்ற ஒரு பிரச்சனைனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கேயே மாட்டிக்கிட்டாங்க. அதே மாதிரி அவங்க இப்போது தொழிலும் எதுவும் செய்கிறது கிடையாது. அந்த தருவாயில் வந்து சுற்றி இருக்கக்கூடிய அந்த மக்கள் தான் அவங்களுக்கு வந்து உணவுகள்லாம் வந்து வழங்கி அவங்களை ரொம்ப காப்பாற்றிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய பிரசவ வலியை தாங்க முடியாமல் அந்த வடமாநில பெண் என்ன ஆகும் அப்படி நடந்தே போகிறாங்க ஆஸ்பத்திரிக்கு. அப்போது திடீர்னு தண்ணி கூடம் உடஞ்சி குழந்தையோட தலை மட்டும் அப்படியே வெளியே வந்துருச்சு. அதை நினச்சி பார்த்தோம்னாலே நமக்கு அப்படியே உடம்புலாம் ஒரு மாதிரி சிலுக்கும். அந்த தருவாயில் கோவையில் ஆட்டோ டிரைவராக பணிபுரியவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த ஆட்டோ டிரைவர் முன் வந்து தானாக அந்த குழந்தையையும் அந்த தாயையும் பத்திரமாக காப்பாற்றிருக்காரு. அவர் பிரசவம் பார்த்துருக்காரு. உண்மையிலே வந்து ரொம்ப பெரிய விஷயம். அந்த தருவாயில் நமக்கு எப்படி இருக்குன்னா அது சொன்னால் புரியாது. அந்த இடத்துல இருந்து யூகிச்சு பார்த்தா தான் அது கண்டிப்பாக தெரியும். என்ன கேட்டால் அவருக்கு பெரிய வாழ்த்துக்கள். பெங்களூரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 பேர் வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து தனிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க. அந்த 60 பேரில் 25 பேர் வந்து கொரோனா பேஷண்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மீதி இருக்கிறவங்கலாம் இந்த 25 பேர்கிட்ட பழகினவங்க. மொத்தம் 60 பேர் சிகிச்சைக்காக மருத்துவரை கூட்டிகிட்டு போகும்போது அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய வன்முறையை வெடிக்கிற அளவுக்கு பண்ணி அந்த காவல்துறை அதிகாரிகிட்ட வந்து சண்டைலாம் போட்டு அந்த இடத்துல வந்து தப்பிச்சு ஓட பார்த்துருக்காங்க. என்ன கேட்டால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு நான் சொல்லுவேன். பெங்களூருவில் கொரோனாவின் காரணமாக 60 பேரை முழுமையாக தனிமைப்படுத்த சுகாதாரத்துறையினர் முடிவு செய்து அவர்களை அழைத்து வர மருத்துவ குழுவினர்களுடன் சம்பவ இடத்திற்கு சென்றனர். அப்போது பேட்டராயனபுராவில் கொரோனா தொற்றால் ஏற்கனவே 25 பேர் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருந்தனர். எதுக்காக சொல்றேன் அப்படின்னா மருத்துவர்களோ இல்ல செவிலியர்களோ வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றது வந்து இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சுத்தமாக தெரிய மாட்டேங்குது. இப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு மருத்துவரும் ஒரு செவிலியரும் இருக்காங்க அப்படின்னா அங்கே ஒரு கொரோனா பேஷண்ட் இருக்காருன்னா இந்த ஒரு மருத்துவர் அந்த ஒரு செவிலியர் அட்டன் பண்ணுவாங்க அந்த பேஷண்ட்டை. இதே வந்து இப்போ 10 கொரோனா பேஷண்ட் வந்துட்டாங்கன்னா இந்த ஒரே மருத்துவர் அந்த 10 பேஷண்ட்டையும் கண்காணிக்கணும். அதே ஹாஸ்பிட்டலில் இப்போ 20 பேர் வந்துட்டாங்க, 100 பேர் வந்துட்டாங்கன்னா மருத்துவருடைய நிலைமையும் செவிலியருடைய நிலைமையும் யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதே நேரத்தில் அவங்க வந்து பிபிஇ அப்படின்னு ஒரு கிட் அணியணும். அதை அணிஞ்சால் மட்டும்தான் இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து இவங்க கண்காணிக்க முடியும். அவங்களுக்கான வந்து தேவையான மருத்துவ உதவிகள்லாம் செய்ய முடியும். அது என்ன கிட் அப்படின்னா அந்த உடையை அணிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை மட்டும்தான் அந்த உடையை அணிய முடியும், மறுமுறை அந்த உடையை அணிய முடியாது. அந்த உடையை ஒரு முறை அணிஞ்சிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட 6 மணி நேரம் அந்த உடையை கட்டக்கூடாது. ரெண்டாவது அந்த உடையை அணிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப மூச்சு திணறல் ஏற்படும். மூணாவது அவங்க வந்து உடை அணிஞ்சதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் அதாவது வந்து கழிப்பறைக்கு வந்து போகக்கூடாது, எந்த ஒரு இதுவும் வந்து பண்ணக்கூடாது. அதே மாதிரி எந்த ஒரு உணவுப் பொருட்களும் சாப்பிடக்கூடாது. ஓப்பனாக சொல்லணும் இல்லைங்களா, பச்சையாக பேம்பஸ்லாம் போட்டு நிறைய ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது தயவு செஞ்சு இந்த கொரோனா பேஷண்ட்ஸ்லாம் வந்து புரிஞ்சுக்கணும். Because it's not a joke. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்க அதான் கடவுள். இந்தியாவில் கொரோனா தொற்று ஏற்பட்டு பாதிக்கப்பட்டவங்களில் 80% பேருக்கு
சளியோ இருமலோ காய்ச்சலோ எந்த ஒரு அறிகுறி இருந்தது இல்லையா. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் விளக்கம் கொடுத்துருக்காங்க, கொரோனா வரதே 14 நாள் கழிச்சு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அதுலேயே சோசியல் டிஸ்டன்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். இதுலேயும் இருமல் சளி காய்ச்சல் வந்தால் உடனே நம்ம அலர்ட் ஆயிருவோம். ஆனால் இப்போ அதுவும் இல்லாமல் இருக்கு. நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு? கேரளா மாநிலத்தில் ஆட்டோ ஓட்டுநர் என்ன பண்ணியிருக்காருன்னா, வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கிணறு வச்சுருந்துருக்காரு. அந்த கிணறு வந்து இப்போ மிகப்பெரிய ஒரு இயற்கை சீற்றம் ஏற்பட்டுச்சு இல்லையா, அதன் மூலமாக அந்த கிணறுலாம் ஃபுல்லாக மூடிடுச்சு. இந்த குவாரண்டைன் டேல நம்ம என்ன பண்ணுறது, சும்மா ஏன் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து அவங்களுடைய அதாவது ஆட்டோ ஓட்டுநர், அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய 3 குழந்தைகள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த கிணறை தோண்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 36 அடி வந்து கிணறு தோண்டியிருக்காங்க. இதை விட பெரிய சந்தோஷமான விஷயம் என்னென்னா, கிணத்துல தண்ணி கிடச்சிருச்சு. சப்பனே முருகா, வடிவேலா, இந்த உடம்பு ஓ உடம்புடா. சகோ என்ன சகோ, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படி நீங்க கேட்கலாம். சாம்பாரு ஆப்பு எனக்கு டைம் பாஸ் பண்ணணும் அப்படின்ற பேர்ல இந்த குவாரண்டைன் ஸ்டேல என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஒரு குடும்பமே ஒன்னா சேர்ந்து கிணறு வெட்டி தண்ணி வர வச்சிருக்காங்கன்னா இது எவ்வளவு பெரிய சக்சஸ் இல்லையா. நம்மளும் கிணறு கிணறு வெட்டலாம், ஒருத்தர் கூட கொரோனா வைரஸ் இல்லையா, ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கலாம். இப்பயும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, போலாம். ஆனா என்ன நான் இருக்கேன்டா, வளர்ந்து போய் எழுதிட்டு. சொல்றா சொல்லு மச்சான். தென்கொரியாவிலையும் சீனா நாட்டிலையும் 163 பேர் கொரோனா வைரஸ்னால குணமடைஞ்சு வீடு திரும்பினவங்களுக்கு மறுபடியும் கொரோனா வைரஸ் தொற்று உறுதியாகிருக்குதான். நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற அப்படின்னு தென்கொரியாவில் இருக்கக்கூடிய சுகாதாரத்துறையை வந்து சொல்லியிருக்காங்க. இது எங்க போய் முடியும்னு தெரியலையே, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா. நாட்டில் எவ்வளோ பிரச்சனை, எத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சென்னையில் ராணிப்பேட்டையில் அரசு மருத்துவமனைக்கு பக்கத்தில் 3 சிம்பரன்ஸுங்க சேர்ந்து வீட்டை பற்றிய சிந்தனையும் இல்லாமல் சுற்றி திரிந்த 3 சிம்ரன்ஸ். ஒண்ணுல இவங்களுக்கு வந்து பர்த்டே, அந்த பிறந்தநாளை வந்து ரொம்ப பயங்கரமா செலிப்ரேஷன் பண்ணிருக்காங்க. நம்மளும் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாமே. அரசு மருத்துவமனை பக்கத்துல தான் இருக்குது, எப்படியும் கொரோனா பேஷண்ட்ஸ் உள்ள இருப்பாங்க, அவங்கள கூட அனுப்பிச்சு கை கொடுத்து வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏமா 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 ஆட்டோமா, இவங்களெல்லாம் என்ன பண்ணலாம் சொல்லுங்க. எங்க போயிட்டு வரீங்க, நீங்க பண்ண வேலைக்கு வீடியோ எடுக்காம என்ன பண்ணுங்க, இங்கே போய் கேக்கு வச்சிருக்கீங்க. அப்படியே எனக்கு கொஞ்சம் கேக்கு குடுக்கலண்ணா. யாரும் பார்க்கல, செருப்பு எங்க போட்டேன், அது எத்தனை கிலோமீட்டர் காக்கிட்டு கிடக்கும். வாழ்க்கையில எத்தனை கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் நம்மளுக்கு நல்ல ஒரு துணைவியோ இல்லை துணைவரோ அமைஞ்சிட்டாங்கன்னா தூக்கி சாப்பிட்டு போயிடலாங்க இல்லையா. எனக்குமே இந்த மன ஏற்ற தாழ்வு இல்லாமல் நல்ல ஒரு துணைவி, அதாவது நட்புறவோடு இருக்கக்கூடிய கணவனும் மனைவிகள் மட்டுமே சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். அதுதான் 100% உண்மையான ஒரு விஷயம். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனையோ முறை வந்து துவண்டு போகும்போது அந்த மனைவிமார்கள்லாம் வந்து அவங்களுக்கு தோள் கொடுத்து ஒரு நம்பிக்கையை கொடுத்து அவங்க கூட ரொம்ப நட்புறவோடு பழகி அவங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்களை நீக்கி சந்தோஷத்தை தருவாங்க. அந்த வகையில் ஒரு அருமையான ஒரு பதிவு. பயிற்சியில்
நடந்தது காயங்கள்லாம் பாருங்க. நமக்கும் தாடி இருக்குது. யாரும் இப்போ மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கஷ்டப்பட்டேன் கவலைப்பட்டேன் கிளிப்பாண்டாவது கண்ணும் கண்ணும்.